கேட்காமல் என் பின் தொடர்ந்தே வந்தீர்கள். வந்த இடத்திலே பஞ்ச வடிவிலே பர்ணகசாலை அமைப்பு, பர்ணகசாலையிலே அங்கே தங்கி இருந்தோம். அப்பொழுது ஒரு நேரத்திலே ஒரு அழகான மான் ஒன்று அங்கு துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. அதை பார்த்து சீதையானவள், சுவாமி பார்த்தீர்களா, இந்த மானானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அதனால் இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று கேட்க, அதனால் நானும் அந்த மானை பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து சென்று விட்டேன். சீதைக்கு துணையாக உன்னை விட்டுவிட்டு சென்ற இடத்திலே அந்த மானின் மீது நான் பானத்தை ஏதினேன். அந்த மானின் மீது பானத்தை ஏது உடனே லக்ஷ்மணாபயம் சீதாபயம் என்று குரல் கொடுத்தது. அது கேட்ட உடனே சீதை அனவள் உடனே நினைவுரித்தாள், தம்பி பார்த்தாயா, உன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, அதனால் உடனே சென்று நீ பார்த்து வா என்று உன்னிடத்தில் கூற, அதற்கு நீ என்ன உரைத்தாய், அன்னையே என்னுடைய அண்ணனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அதனால் என்னுடைய அண்ணனுக்கு எந்த ஒரு ஆபத்து நேராதே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நீ கூறினாய். ஆனால் சேதையானவள் உன் பேச்சை கேட்கவில்லை. சரி, அன்னையின் வார்த்தையை மீறக்கூடாது என்பது